நியூ செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக பெரியார் பல்கலைக்கழக மாணவிகளுக்கு திருப்திகரம் என குறிப்பிட்டு மாற்றுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாற்றுச் சான்றிதழில் உள்ள நன்னடத்தை பகுதியில் திருப்தி இல்லை என குறிப்பிடப்பட்டிருந்ததை கண்டித்து மாணவிகள் தர்ணாவில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சேலம் அயோத்தியாப்பட்டினம் பகுதியில் 17 நிமிடங்களில் 2400 கைரேகைகளை பதித்து கல்லூரி மாணவ மாணவிகள் போதை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு முயற்சியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் போதை தடுப்பு தொடர்பாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை April 28 ஒத்திவைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டுள்ள வாளையார் மனோஜ், சயான் உள்ளிட்டோர் ஆஜர்படுத்தப்பட்டனர். கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை பெண் வீட்டார் நடுரோட்டில் வழிமறித்து வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலைக்கு சென்ற ஜெகனை வழிமறித்த சங்கர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அரிவாளால் வெட்டினார். இதில் ஜெகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குண்டலப்புலியூர் அன்புஜோதி ஆசிரம நிர்வாகிகளால் பாதிக்கப்பட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடம் மனித உரிமைகள் ஆணைய குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். அன்புஜோதி ஆசிரமத்தில் ஆதரவற்றோர் அடித்து துன்புறுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கையில் விளையாட்டுப் போட்டிக்கான நிதியில் கையாடல் செய்ததாக முன்னாள் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கீதா என்பவர் 189 வீரர்களுக்கு பயிற்சி வழங்கியதாக போலி ஆவணங்கள் தயார் செய்து 123,000 ரூபாயை கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் அரசம்பட்டி தென்னைக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதற்கு அப்பகுதி தென்னை விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மேலும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சீர்காழி அருகே உள்ள கூழையார் பகுதியில் அரிய வகை ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முன்னிலையில் 1770 ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. இங்கு இதுவரை 19,000 ஆமை குஞ்சுகள் விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியில் மீனவ பெண்கள் சார்பில் மீன் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மீன் உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த மீன் உணவு திருவிழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு மீன் உணவுகளை ரசித்து சாப்பிட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் திருச்சி, பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 250 காளைகள் பங்கேற்றன. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் அடக்கினர்.